குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கிரீம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேக் பண்ணது ரொம்ப ஈஸி. ஜாப்பனீஸ் அண்ட் கொரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்ரெட் ஆன பியூட்டி வந்து இந்த கிளாஸ் ஸ்கின் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் கிரீம் தான் வந்து சொல்கிறாங்க. அவங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீமுக்கு கீழே வரைக்கும் இருக்கும். அதோட சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து வாஷ் பண்ணுற அந்த வாட்டர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதையெல்லாம் அரிசி வாஷ் பண்ணுற வாட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து வந்து யூஸ் பண்ணாமல் வந்து கீழே தான் வந்து ஊற்றுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் அரிசி வந்து அவ்வளோ வந்து நல்லது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்ரெட் வந்து அரிசி அண்ட் ரைஸ் க்ரீம் அப்படின்றத விட அவங்க வந்து ஸ்கின் கேர் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டெப் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக 3 ஸ்டெப்லேயே வந்து நம்ம முடிச்சுடுவோம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 ஸ்டெப் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்கின் கேரே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளாஸ் ஸ்கின்னாக வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. பட் நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய அந்த கிளாஸ் ஸ்கின் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது, அந்த க்ரீம் எப்படி நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பர்சனுக்கு ரைஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கிறேன் ரைஸ். உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த ரைஸை வந்து ஊற வைக்கணும். ஸோ உடையணும் அந்த ரைஸை, அது வரைக்கும் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த ரைஸ் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ஒரு அந்த ஊற வச்ச அரிசி அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரைஸ் மில்க்கை வந்து நம்ம எடுத்து ரைஸ் க்ரீம் வந்து அதில் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த ரைஸ் மில்க் மட்டுமே போயிட்டு நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ண இந்த ரைஸ் க்ரீமை யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து சூப்பரான ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின் ஈவன் டோனாக வந்து இருக்கும். உங்களோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஏஜான அந்த லுக் வந்து 30+ வந்து இருந்துடும். ஸோ இந்த ரைஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால சூப்பரான ஒரு யங்கான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் தான் இந்த ரைஸ் க்ரீம் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டியான ஒரு பவுல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் மில்க்கை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அந்த க்ரீம் டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சிம்மில் வச்சுட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 100ல் மட்டுமே வச்சுட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பரான வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வென்டடாக இருக்கும். ஸோ நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ க்ரீம் டெக்ஸ்சரில் வந்து இருக்க நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரைஸ் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 8 to 9 டேஸ் உங்களோட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஸ்கின் அப்படின்றதா ஒரே ஒரு 8 கேப்சூல் டேப்லெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் நம்மளுக்கு ரொம்பவே ட்ரை ஆகும் ரைஸ் க்ரீம். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 E-capsule டேப்லெட் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்சரில் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. அந்த க்ரீம் எந்த டெக்ஸ்சரில் இருக்குமோ அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஸோ இதில் பெருசாக வந்து ஸ்மெல்லாம் வராது. ஸோ நம்மளுக்கு அந்த E-capsule ஆயில் அந்த ஸ்மெல் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேண்டில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ சூப்பரான ஒரு க்ரீமாக வந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய ஹேண்டில் வந்து போட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது. இதை ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராகவே இது உங்களோட ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆகும். உங்களோட ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஈஸியாக சால்வ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீடியன்ட் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ரைஸ் க்ரீம் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
கொரியன்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கேர்லாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதை வந்து ரைஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் இல்லை 50 ஏஜ் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ஏஜ் இருக்கிற மாதிரி அந்த லுக்குக்கு வந்து நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைஸ் க்ரீம் வந்து அவ்வளோ எங்கே வந்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக வந்து ரைஸ் க்ரீமை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பர்சனலாக வந்து அவங்க அதை தான் வந்து ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைஸ் க்ரீம்னால நல்லாவே வந்து கிடைக்கும். அண்ட் ரொம்ப ஏஜ் ஆகாமல் ரொம்ப யங் லுக்காக வந்து இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். இந்த ரைஸ் க்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் பி இருக்குது. இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெலனினை வந்து பார்த்திங்க அப்படின்னா வரவிடாமல் இருக்கும். அண்ட் பிம்பிள்ஸை வந்து நல்லாவே வந்து குறைக்கும். நம்மளோட கலர் காம்ப்ளெக்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் டோனாக வந்து கொண்டு வரும். ஸ்கின்னை ஒரு நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸ்கின்னை க்ளோ ஆகும். பிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமே இந்த க்ரீம்னால ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி இந்த ரைஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரைஸ் க்ரீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ரைஸ் க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய், டாடா.